திமுக ஆட்சியில் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், திமுக ஆட்சியில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் அருகே அரசு பேருந்து நடத்துனர் ஒருவர் திமுகவை சேர்ந்தவரால் அடித்துக் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள கேப்டன், திமுக ஆட்சிக்கு வந்தாலே வன்முறை அதிகரிக்கும் என்பதை உண்மையாக்கும் விதமாக இந்த சம்பவம் நடந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் எச்சில் துப்பியதாக கூறி அரசு பேருந்து ஓட்டுநர் ஒருவர் காவலரால் தாக்கப்பட்ட சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ள கேப்டன், பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை மாணவர்கள், பொதுமக்கள், காவல்துறையினர் ஆகியோர் தாக்குவது தொடர் கதையாகி வருகிறது என்று வேதனை தெரிவித்துள்ளார். பணியின் போது அரசு பேருந்து ஓட்டுநர்கள் தாக்கப்படுவது அராஜகத்தின் உச்சம் என்று தெரிவித்துள்ள கேப்டன், தாக்குதல் நடத்திய காவலரை காத்திருப்பு பட்டியல் வைத்திருப்பதால் எந்த உபயோகமும் இல்லை என்றும், எனவே தாக்குதல் நடத்திய காவலருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.